செந்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தாய் கோழிகள் இல்லாமல் இன்குபேட்டர் மூலியமாக நம்ம கடக்நாத் கோழி குஞ்சுகளை வந்து உற்பத்தி பண்ணுறோம், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்குபேட்டருக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ரெண்டு டிசி ஃபேனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் பல்ப் ஒன்று. இப்போ இந்த இன்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 எக்கு வச்சு வைக்கலாம். அதனால் நான் 2 பல்ப் யூஸ் பண்ணுறேன். அது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முட்டைகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது 1 பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சாரு, அந்த டிஸ்பிளே வந்து இது வந்து ஏசியில் ஒர்க் ஆகக்கூடியது. டிசியில் ஒர்க் ஆகக்கூடியதுன்னா நம்ம வந்து ரெசிஸ்டர் போட்டு ஒர்க் பண்ணோம், அதனால் நீங்கள் ஏசியில் ஒர்க் பண்ணுறதுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்டர், கொஞ்சம் ஒயரு, அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஃபேனுக்கு வந்து 12 வோல்ட் அடாப்டர் வைக்கணும். மற்றபடி அந்த பல்பு இதுக்கெலாம் வந்து நம்ம ஏசி சப்ளை அப்படியே கொடுத்துடலாம். இதுதான் அந்த செட்டப்பு. ஒரு கார்ட்போர்ட் பெட்டி இருந்தால் போதும், நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து முட்டைகளை வச்சு உற்பத்தி பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து முட்டை வந்து உள்ளே எப்படி வச்சுருக்கோம், நம்ம அந்த சென்சார் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 முட்டை வச்சுருந்தேன். முட்டைகள் பொறிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 36.5°C டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹியூமிடிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி கம்மியாகும். முட்டைகள் பொறிக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொறித்த குஞ்சியாக தான். நமக்கு வந்து 20வது நாள்லேயே அந்த குஞ்சு வெளியில் வந்துருச்சு. அந்த குஞ்சு மட்டுமே பார்த்திங்கன்னா பிற்காலத்துலேயும் நம்ம கொஞ்சம் வளரும் போது அந்த ஒரு குஞ்சு மட்டும் நல்லா ஆக்டிவாக ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த குஞ்சுகள் தான் பாருங்கள் நம்ம இங்கப்பட்டில் பொறித்தது. இப்போ 15 வருஷம் வச்சதில் வந்து 12 குஞ்சுகள் வந்து பொறிச்சிச்சு. இப்போ அந்த குஞ்சுகள் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் குஞ்சுங்க, இதெல்லாம் எல்லாமே வந்து தீனி பொறுக்கிக்கிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. கூட இருக்க நம்ம கோழி குஞ்சுங்களையும் அந்த குஞ்சுங்க வந்து கொத்த போகுது. அதாவது பெரிய கோழி குஞ்சுங்களாம் எடுத்துக்கிட்டு இந்த குஞ்சுங்க கொத்துற அளவுக்கு அங்கே பாருங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு எல்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கொஞ்சம் கடக்நாத் குஞ்சுகள் கோழிகள் இருந்துச்சு. ஸோ அது கூட எல்லாம் வெளியில் மேய்ச்சலை கூட்டுட்டேன். இந்த கோழி குஞ்சுகளை மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வளர்கிற வரைச்சு தனியாக பிரித்து வச்சுருந்தோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா தாய் கோழிகள் எதுவும் இல்லை, அதனால தான் இந்த இன்குபேட்டர் மெத்தடுக்கு நான் போனேன். குஞ்சுகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மேஞ்சிகிட்டு இருக்குது. எல்லாமே ஆக்டிவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட ஏதோ இன்குபேட்டரில் வைக்கவும் இதாகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், பட் ஆனால் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.